ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 3 தொடர்பாக வருகின்ற கொஸ்டின்ஸை தான் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். இருமை வல்லுநர்கள் B1 B2 என மாறா கதிகளுடன், ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீடோட ஏரை 50 மீட்டரை உடைய ஒரு வட்டப்பாதையில் ஒரு 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டத்தில் ஓடுகின்றனரா? ஒரு மெய்வல்லுனர் B1 கதியுடன் 10 சுற்றுகளை பூர்த்தி செய்யும் போது மற்றைய மெய்வல்லுனர் என்ன செய்யறாரா? 9 சுற்றுகளை பூர்த்தி செய்யறார். ஸோ இப்போ கேட்குறாங்க விகிதம் B1/B2 கேட்டிருக்காங்க, ரேஷியோ. ஸோ இப்போ இதில் முக்கியமான டேர்ம்ஸ் என்ன என்னன்னு ஃபர்ஸ்டாக பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா B1/B2 என்னும் மாறா கதிகளோட, அதாவது என்னது, யூனிஃபார்ம் ஸ்பீடோட அவர் ஓடுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது ஏரை 50 மீட்டர் ரேடியஸ், ஆரை 50 மீட்டர் ரேடியஸோட ஓட போறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டம்னு தந்திருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கட்டும், 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டம். ஸோ இப்போ கேள்வி என்ன, B1 கதியோட போறவர் எத்தனை சுற்றை பூர்த்தி செய்யறா? 10 சுற்றுகளை பூர்த்தி செய்யும் போது மற்றைய வல்லுநர் மெய்வல்லுநர் 9 சுற்றுகளை தான் பூர்த்தி செய்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த தரவு அந்த கடைசியாக தந்தது, அதாவது ஒரு மெய்வல்லுனர் B1 கதியுடன் 10 சுற்றுகளை பூர்த்தி செய்யும் போது மற்றைய மெய்வல்லுனர் 9 சுற்றுகளை பூர்த்தி செய்வதாக அவதானிக்கப்படுகின்றது. இந்த வசனத்திலேருந்து அவங்க என்ன சொல்ல வரான், இது ஒரு கையோசிங்க பார்ப்போம். ஸோ இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம். ரெண்டு பேரும் என்ன நடந்திருக்கு, ஒரே டைம்ல தான் என்ன செய்திருக்கார், ஒரு ஆள் 10 சுற்றுகளை எடுத்திருக்கார், மற்றவர் வந்து 9 சுற்றுகளை பூர்த்தி செய்திருக்கார். ஸோ ஒரே ரெண்டு பேர் ரெண்டு வேகம், ஆனா என்ன நடந்திருக்கு, ரெண்டு பேரும் வேற வேற சுற்றுகள், ஒரு ஆள் 10 சுற்று மேட்டது 9 சுற்று, ஆனா என்ன நடந்திருக்கு, இவர் வந்து ஒரே டைம்ல தான் ரெண்டு பேரும் செய்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தரவு மறைமுகமா தந்திருக்காங்க, அந்த டேட்டாவும் உங்களுக்கு தந்திருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே டைம். ஸோ இப்ப டைம் தெரியும், வேகம் தெரியும், அதோட சுத்தி நடப்பயிற்சி தெரியும். ஸோ சீரான கதையும் தந்திருக்காங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம், SEC = UT, டிரெக்டாவே சொல்லலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் டைமை வந்து ரெண்டுக்கும் கொமன், ரெண்டுக்கும் ஒரே டைம்னு கண்டுபிடிக்க லேட் ஆகிடுச்சுன்னா பிறகு டைம் உங்களுக்கு எக்ஸாம் செய்யும் போது டைம் கூட போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருவருக்கும் எடுத்த நேரம் சமன். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், BC = SOVT. ஸோ சீரான கதையும் தந்திருக்கா, ஸோ அது பிரச்சனை இல்லை, தூரத்தின் கீழ் நேரம். ஸோ இப்போ தூரத்தை பார்ப்போம். இப்போ 10 தடவை சுத்தினர் வந்து போன வேகம் B1 தெரியும். ஸோ இப்போ 10 தடவை சுத்தினவர் எவ்வளோ தூரம் போயிருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா இவர் என்னது, ஒரு பந்தய ஓட்டத்தில் ஓடுற 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டம் என்னது, ஒரு ரேஸ். ஸோ அவர் என்ன செய்ய போறார், ஒரு வட்டப்பாதையில தான் சுத்த போறார். ஸோ ஏரையும் தந்திருக்கு எவ்வளவு, 50 மீட்டர். ஸோ இப்ப 10 தடவை கண்ட எவ்வளவு இருக்க போகுது, இந்த சுற்றுலா இந்த பக்கமா தான் சுத்த போறார். ஸோ என்னவா இருக்க போகுது, 10 தடவை 2πr, என்ன ஒரு தடவை சுத்தினா சுற்றுலா 2πr. ஸோ 10 தடவை என்ன, 10 தடவை 2πr. ஸோ ஆர் வந்து 50 தெரியும், அதை வந்து எதால பிரிக்க போறீங்க, டைமால பிரிக்க போறீங்க. ஸோ அது தெரியாது, டைம்ல பெருமானம் தெரியாது, ஆனா ரெண்டுக்கும் கொமன் தெரியும். ஸோ டீனு வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி என்ன செய்யலாம், B2 எழுதினோம்னா என்ன வர போகுது, 9 சுற்றுகளை தான் பூர்த்தி செய்யற × 2πr, அதாவது 50/T. ஸோ இப்போ என்ன கேட்டு இருக்கு, B1/B2. ஸோ ஒன்று ஒன்றா டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா 10 × 9. ஸோ சில பேருக்கு டவுட் வரும், ஏன் இதுல 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டம் அப்படின்னா தரவு தந்திருக்காங்க, எக்ஸ்ட்ராவா தந்திருக்காங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டவுட் வரும், என்னது இதே வேற என்ன ரேஸ் இருந்துச்சுனா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 200 மீட்டர் 400 மீட்டர்னா ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ட்ராக்ல நிற்பாங்க, ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ட்ராக்ல இருந்து தான் நடக்க போகுது. இப்போ 50 மீட்டர் ரேடியஸ்னா என்ன, சில பேருக்கு ரேடியஸ் மாறும், அப்படி எல்லாமே டவுட் வரும். ஆனால் இப்போ 10 கிலோமீட்டர் என்னது லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ்னு எல்லாருக்கும் தெரியும், என்னது கடைசி நேரத்தில் வந்து அது 2-3 சுற்றுகளுக்கு பிறகு எல்லா பேருமே ஒரே ட்ராக்ல தான் ஓட தொடங்கிட்டாங்க, 5000 மீட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் என்ன நடந்திருக்கு, 10 கிலோமீட்டர் ரேஸ் அதால தந்தாலும் தெரியல. ஸோ நீங்க அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அதாவது என்னது, எல்லா பேரும் ஒரே ட்ராக்கால தான் ஓடி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் 50 மீட்டர் ஆரையுடையதாக ஒன்றை மட்டும் தந்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம், நீங்க இப்ப வாசிக்கும் போது என்னென்ன பாயிண்ட் என்னென்ன டேட்டாஸ் தந்திருக்காங்கிறத டக் டக்குன்னு நோட் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் 50 கேள்விக்குமே 2 hours நீங்க யோசிச்சு பார்க்கணும், என்னது ஈஸியான கேள்வியில எவ்வளவுக்கு ஸ்பீடா செய்வீங்களோ பின்னுக்கு புதுசா பாக்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் டைமா யூஸ் பண்ணி கொள்ளலாம். தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, திணிவு எம்மை உடைய ஒரு குற்றி ஒரு கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள திணிவு கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு ஆப்பு மீது வைக்கப்பட்டுள்ளது. தொகுதியின்
சுயாதீன பொருள் வரிப்படமானது உருவில் காட்டப்படுகின்றது. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு போஸ்ட் டயக்ராம் குறிச்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் தொழில்படுது அதுகளை அவங்க காட்டியிருக்கிறாங்களா. ஸோ என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரிப்படத்தில் குறிக்கப்பட்ட விசைகளில் எப்படி தாக்க மறுதாக்க சோடிகளாக கருதப்படலாம். இதுல எதுல தாக்க மறுதாக்க சோடிகள், அதாவது என்னது, நியூட்டன் தேர்ட் லோவை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த சோடிகள் என்ன என்னென்ன ரெண்டு ரெண்டு விசைகள் போர்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு என்ன சாப்டர்ல வரப்போகுது, போர்சஸ் சாப்டர்ல வந்திருக்கு. ஸோ இப்போ போர்சஸ்ல உங்களுக்கு தெரியும் என்னது, நியூட்டன் தேர்ட் லோ படி. இப்போ இதுல முக்கியமான விஷயம், தேர்ட் லோ என்ன சொல்ற, நியூட்டன் தேர்ட் லோ என்ன சொல்றது, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு ஒரு போர்ஸை கொடுத்த, ஒரு விசையை கொடுத்தா, அந்த விசைய அனுபவிக்கிற பொருள் திருப்பியும் இந்த பொருளுக்கு, அதாவது விசையை கொடுத்த பொருளுக்கு ஒரு விசையை கொடுக்குமா. திருப்பி மறுதா சொல்றேன், ஒரு பொருள் வந்து விசையை இன்னொரு பொருள் கொடுத்தாருன்னா, அந்த பொருள் விசையை அனுபவிச்ச பொருள் வந்து விசைய கொடுத்த பொருளுக்கு இன்னொரு விசையை கொடுக்குமா. ஸோ அப்படி கொடுக்குற பொருட்கள் என்னதான், பெர்மனன்ட்ல சமனா இருக்கணும், திசையில எதிராக இருக்கணும், அதே மாதிரி ரெண்டு வேறு வேறு பொருட்கள் இருக்கு. ஏன்னா ஒரு ஆள் வந்து மற்றவரை கொடுக்குறாரு, மற்ற பொருள் வந்து இப்போ இவருக்கு கொடுக்க போறாரு. ஸோ ரெண்டுமே ரெண்டு பொருட்கள் இருக்கு. ஸோ இவ்வளவு தான் தேர்ட் லோவை பார்க்கறதுக்கு நாங்கள் பார்க்கணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பார்க்கவே தெரியும் என்னது, இப்ப இதுல பாத்தீங்களா, எம்ஜி கொஸ்டிட்டா, அதாவது நிறைந்த ஒரு கூறு தான் இருக்கு, எம்ஜின்னு ஒரு கூறு. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, எம்ஜின்னு விசை, அதாவது புவி இருப்பு விசையை யார் கொடுத்தது, புவி தான் பிடிச்சு எடுத்திருக்கும் அந்த பொருள். ஸோ இவர்ட்ட மறுதாக்குச்சோடி அங்கே இருக்கு, புவியில தான் இருக்கு, இடத்துல இருக்க போது. ஸோ இவர்ட்ட மறுதாக்குச்சோடி இங்கே இல்லை. ஸோ டீந்து வார விட எல்லாமே பிள்ளை. ஸோ செகண்ட் ஆன்சர் பிள்ளை, தேர்ட் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம், இஎம் சிஎம்னு தான் பெரும்பாலான ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது, டிரெக்டாகவே சொல்ல என்னது, ஈக்கு நேராகவே நடந்திருக்கு, அதே தாக்கு கோட்டில் இருக்கு. ஆனால் எதிர்த்திசை வேற வேற பொருள், அதாவது ஆப்பு வந்து ஈந்த விசை என்னது, ஆப்பு வந்து அந்த குற்றி மேல அந்த எம் மேஸ் மேல கொடுக்குற ஃபோர்ஸ். அதே மாதிரி சீண்டா என்னது, கேபிட்டல் எம் மேஸ்ல வந்து அந்த சின்ன ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ ரெண்டும் என்னது, தாக்க மறுதாக்க சோடிகள். ஏன்னா பெர்மனல சமன் திசையில எது, அதுவும் என்னது, ரெண்டும் வேறு வேறு பொருட்கள். ஸோ இஎம் சிஎம் சேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, படத்தை பார்த்து நீங்க டிரெக்டா சொல்லலாம், ஏயும் பியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இல்லாத விஷயங்கள், அதாவது இப்போ இந்த எச்சின் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறை, அந்த நிறைந்த மறுதாக நான் சொன்ன மாதிரி எங்கே இருக்க போகுது, புவி தான் இவரை பிடிச்சிருக்கிறார். ஸோ நியூட்டன் தேர்ட் லோ என்ன செய்யுது, யார் விஷயம் கொடுக்குறாரோ அவர் வந்து அடுத்த முறை விஷயம் அனுபவிக்கணும். ஸோ புவி தான் விஷயம் அனுபவிக்க போகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல ஏபி தான் மறுதாக்க சோடிகள். ஸோ இதுலயும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, என்னது, இப்ப இந்த எஃப்ன்ற விசை இந்த மறுதாக்க சோடி அங்கே இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா, எஃப்ன்ற உராய் விசை, உராய் விசையை யார் கொடுத்துருக்க, இவர் தான், இந்த ஆப்பு தான் என்ன செய்திருக்க, இந்த குட்டியை பிடிச்சு கீழே விழாம இப்படி உராய் விசையை ஒன்று கொடுத்து பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்க. ஆகவே என்ன செய்யணும், இவரும் இந்த குற்றியும் என்ன செய்வர், நியூட்டன் மறுதாக்க சோடி படி என்ன நடக்க போகுது, இந்த எஃப்ன்ற மறுதாக்க சோடி இவ்வாறு ஒரு விசை வரும். ஆனா இவங்க ஃபுல் போர்ஸும் குறிக்கல, ஆனா அவங்க குறிச்சதுல என்னென்ன வந்திருக்கு, இஎம் சிஎம், அதோட என்னென்ன இருக்க போது, ஏஎம் பிஎம் தான் மறுதாக்க சோடிகள். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது தியரி வடிவா தெரிஞ்சிருந்தா. ஸோ இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம், சடத்துவ திருப்பம் ஐ டூவையும் கோணக்கதி ஒமேகா டூவையும் ஒரு விண்வெளியோட பி ஆனது, சடத்துவ திருப்பம் ஐ ஒன்னையும் கோணக்கதி ஒமேகா ஒன்னையும் உடைய ஒரு விண்வெளி நிலையம் ஏயுடன் உருவில் காட்டப்படுகின்றவாறு பொது அச்சின் வழியை ஒப்பமாக இணைகின்றது. ஸோ இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இரு பொருளினது மிக பெரிமான இயக்கங்களை புறக்கணிக்க, அதாவது இப்ப என்ன நடந்திருக்கு, இப்போ ஒரு விண்வெளி ஓடம் என்ன நடந்திருக்கு, நேராகவும் ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நாங்கள் புறக்கணிக்கட்டா. ஸோ இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இரு பொருள்களும் இணைந்த பின்னர் பொது ஆட்சி பற்றி தொகுதியின் கோண கதி. ஸோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, இப்ப வந்து ரெண்டுமே சுழல்கின்ற பொருட்கள். ஸோ ரெண்டும் சேர போது, ஸோ என்னத்தை பயன்படுத்த போறோம், கோணம் இந்த காப்பு தத்துவம். ஸோ இப்ப எங்களுக்கு தேவை என்னது, கோணம் இந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்த போறோம். ஸோ இதுல பயன்படுத்த முதல் இப்ப எங்களுக்கு என்ன தேவை, இப்போ ஒரு உந்த காப்பு தத்துவம், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆயி தான் இதுவே என்னது, கோணம் உந்த காப்பு தத்துவம், கோணம் உந்தத்துக்கு பார்க்க போறோம், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெண்டும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, ரெண்டும் ஒரே திசை தான் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும், ரெண்டும் என்ன நடந்திருக்கு, இதுல வந்திருக்கு இவ்வாறுதான் நாம் குறி காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுவும் என்னது, ஒரே திசை. ஏன்னா இவ்வாறு நீங்க காவி உந்தம் என்னது, கோண உந்தம் இல்லாட்டி உந்தமா இருக்கட்டும், எல்லாமே என்னது, காவி கணியம். ஸோ பிளஸ் மைனஸ் வேற தச்சில மற்ற திசைனா மைனஸ்ல வந்துடும். ஸோ அதை கவனிக்கணும் ஃபர்ஸ்டா. ஸோ இந்த படத்துல பிரச்சனை இல்லை, என்னது ரெண்டுமே என்னது பிளஸ்ஸா தான் இருக்க போகுது.
இப்ப நாங்க எடுப்போம், இந்த பக்கமா எடுத்தோம். அதாவது இவ்வாறு சுழல்கின்றது உங்களுக்கு தரப்பட்டால் அது எப்படி சுழலுது? இது வந்து இடஞ்சுடியாக சுழல போகுது. சோ இந்த கோணவந்தத்தின திசை என்னவா இருக்கும்னு குறுக்கா யோசிக்க பார்ப்போம். இந்த கோணவந்தத்தின திசை எந்த பக்கமா இருக்கு? எல்லாத்திலுமே கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. அது எப்படி இருக்க போகுது? மேல் நோக்கி இருக்க போகுது. முக்கியமா தெரிஞ்சுக்கணும், கோண உந்தத்திற்கு திசைந்தா நாங்க வந்து இடஞ்சொலி வலஞ்சொலி வந்து கொடுக்கறது இல்லை. கோண உந்தத்தின் திசைன்னா எப்படி பார்ப்போம்னா, இந்த வலது கையெடுத்து அதுண்ட பெருவிரல் தவிர்த்த நான்கு விரல்களையும் என்ன செய்யணும்னா, நீங்க அந்த சுத்திர பக்கமா நீங்க வளைச்சு பிடிச்சிங்கண்டா, சுத்திர பக்கமா வளைச்சு பிடிச்சிங்கண்டா, பெருவிரல் எந்த திசையை காட்டுதோ அதுதான் அந்த தொலைப்படுற திசை. அதாவது அந்த கோண உந்தம் தொலைப்படுற திசை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருட்கள் இந்த கோணந்தமும் ஒரே திசை. ஸோ விளையிலும் என்னதான் இருக்கும், அதே திசையில தான் வரப்போகுது. ஸோ இப்போ நாங்கள் டிரெக்டாகவே பிரதிக்கிட்டோம்னா சரி. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் கோணந்தத்துக்கு என்ன சமன்பாடு நாங்கள் பார்க்க போறோம், ஐ இன்டு ஒமேகா. ஸோ அதையும் நாங்கள் டிரெக்டாகவே பாவிக்கலாம். ஸோ இப்போ ஆரம்பத்துல என்ன இருக்கு, ஐ ஒன் ஒமேகா ஒன் பிளஸ் ஐ டூ ஒமேகா டூ. பிறகு ரெண்டும் சேர்ந்த பிறகு என்ன நடந்திருக்கு, சுழற்சி அச்சு மாறையில. ஸோ அச்சு மாறாட்டி என்ன செய்யலாம், ரெண்டு கோணந்தத்தையும் சாரி ரெண்டு சடத்துவ திருப்பத்தையும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை என்ன செய்யலாம், கூட்டி விடலாம் டிரெக்டா. ஏன்னா ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வந்து மாறி இல்லை, ரெண்டுக்குமே ஒரே ஆக்சிஸ் தான், மோதின பிறகு சேர்ந்த பிறகு ஒரே ஆக்சிஸ் தான். ஸோ எவ்வாறு வர போகுது, ஐ ஒன் பிளஸ் ஐ டூ. ஸோ அதுக்கு பிறகு என்ன போடலாம், ஒமேகா டேஷ்னு போடலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரெக்டா அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்களா, ஒமேகா டேஷ் செவன் ஐ ஒன் ஒமேகா ஒன் பிளஸ் ஐ டூ ஒமேகா டூ ஓவர் ஐ ஒன் பிளஸ் ஐ டூ. இதுலேயும் முக்கியமான விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் நான் சொன்ன மாதிரி ஒரே திசையில் வந்திருக்கு. ஸோ இப்போ உதாரணமா பேலன்ஜுலி சாரி இடஞ்சுலியா சுத்தினால ரெண்டுமே என்னது ஒரே திசை, தச்சியில எதிர் திசையில ஒன்று மட்டும் எதிர் திசைன்னு தந்துருந்தாங்க. ஒன்று மைனஸ்ல வரும், ஏன்னா இப்போ உண்ட நான் பேலன்ஜுலியா இடஞ்சுலியா இருக்கும்போது பிளஸ் எடுத்துக்கணும் இல்லாத்தையும். ஸோ தச்சியில ஒன்று மட்டும் பேலன்ஜுலியா வந்துச்சுன்னா நீங்க அதை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருமாள் அப்படியும் விட தருவாங்க, அதாவது இவ்வாறு கேள்வியில் மாத்தி தந்தாலும் ஒரே மாதிரி விட இருக்கும். ஸோ தச்சியில இதை கவனிக்காட்டி உங்களுக்கு மார்க்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த வீடியோவில் முதல் மூன்று கேள்விகளை படியாக பார்த்துருந்தோம். ஸோ தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்களில் மற்ற கேள்விகளை பார்க்கலாம்.